கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 10. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீதிய பொறுமைக்கும் திஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். யாக்கோபு 5:10. ஒருவன் தன்னை முற்றிலும் வெறுத்து தாழ்த்தி குறுகலான பாதையில் நடப்பதே சரியான வழியாகும். இதுவே பணிவுடனும் சாந்தத்துடனும் செல்லும் வழியாகும். இன்னல்களும் உபத்திரவங்களும் இந்த வழியில் நமக்குண்டாகும். நாம் எவ்வளவுக்கு அதிகமாக கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளர்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக சோதனையும் துன்பமும் பெருகும். விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் தேவனுடைய ஊழியத்தில் முன்னேறும் பொழுது சாத்தான் அதிகமாக நம்மை பின்வாங்க செய்ய முயலுவான். உறுதியான விசுவாசம் நம்மை பலப்படுத்தும் போது முன்பு துன்புறுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளை நினைவு கூற யாக்கோபு நம்மை அழைக்கிறார். இந்த நிலையில் பொறுமையே மிக அவசியமானது. உபத்திரவங்களில் சந்தோஷப்படும்படி நாம் இரட்சகரும் போதித்தார்